நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனிய வேண்டு நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி வால் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். இதை ஃபோல்ட் பண்ண மாதிரியே கிழிச்சுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த நியூஸ் பேப்பரோட எட்ஜில் வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். இந்த எட்ஜில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அப்புறம் மெதுவாக இதை எடுத்துட்டால் வந்துடும். ஸோ இது மாதிரி நான் ஒரு 50 ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒன் சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு சர்க்கிள் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் மார்க் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு சர்க்கிள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணது மாதிரியே கட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு க்ளூ கன் எடுத்து, க்ளூ கன் தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம நார்மல் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம், பட் இது சீக்கிரம் முடியணுன்றதுக்காக நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த சர்க்கிள் மேலே இந்த சர்க்கிள் வர மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம 50 ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா பேப்பர் ஸ்டிக், இதை வந்து இதில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னொரு ஸ்டிக் ஓட்டுவோம். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணது மாதிரியே கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 பைப் ஷீட் எடுத்துக்கலாம். ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக பின்னுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பின்னிக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி ஜடை பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இது மட்டும் அப்பப்போ இப்படி எடுத்து விட்டோன்னா நமக்கு மடங்கின மாதிரி வராது. இப்போ இந்த எட்ஜை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இன்னொரு பைப் எடுத்துக்கலாம். இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி தின்ன வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸு, அதாவது நம்ம ஏற்கனவே பைப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ்குள்ளார இப்படி விடுற மாதிரி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நீளமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பின்னணும் அப்படின்னா நமக்கு நீளமாக ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒட்டிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டிசைனை வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை அப்படியே இன்னொரு சர்க்கிளுக்கும் கொண்டு போகிறேன். இப்போ பேஸாக உள்ள வால் டெக்கர் முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம அப்படியே கூட இப்போ டார்க் பெயிண்டிங் இருக்கிற இடத்துல இதை அப்படியே கூட மாட்டலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். நான் வந்து இன்னொன்று பண்ணி கொண்டு வந்திருக்கேன். லைக் ரெட்டில் வந்து கோல்டன் கோட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரெட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கையாலேயே கொஞ்சமாக கோல்டன் பெயிண்ட் எடுத்து இப்படி லைட்டாக ரப் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அதில் வந்து கோல்டன் ரெட் கலரில் நமக்கு தெரியும்.
and இதுக்கு மேலயும் நம்ம அழகா டெக்கரேட் பண்ணலாம் அது எப்படின்றத சொல்றேன் சோ இங்க வந்து என்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கு சோ இதல வந்து மீடியம் சைஸ் ஸ்டோன் எடுத்து நான் இதல பேஸ்ட் பண்றேன் இப்ப மத்த இடத்துல எல்லாம் இந்த சைஸ் ஸ்டோன் அதாவது சின்ன சைஸ் ஸ்டோன நான் பேஸ்ட் பண்ண போறேன் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன் ஜஸ்ட் எல்லா பைப் இருக்குலையா அந்த பைப்போட எட்ஜ்லயும் இந்த பேஸ்ட் பண்ண போறோம் The stones are ரொம்ப வேலாகாது ரொம்ப கம்மி ரேட் தான் இருக்கும் பட் வந்து நம்ம இதல வர்க் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும் சோ பாருங்க பியூட்டிஃபுல்லா வால் டெக்கர் நம்ம ரெடி பண்ணியாச்சு ரொம்ப அழகழகா நம்மளே நம்ம கிரியேட்டிவா இதல இம்ப்ரூவ் பண்ணலாம் அதே நேரத்துல நம்ம வீட்டையும் அழகா வச்சுக்கலாம் சோ இதே மாதிரி இன்னொரு கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்